மேகங்களாக எப்பொழுதும் உங்களுடன் மேகம் சேனல். முதல்ல யூடியூப்குள்ளே போங்க, அங்கே சர்ச்சில் மேகம் ஸ்பேஸ் டிவி அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். அப்புறம் மேகம் டிவி வந்ததும் உள்ளே கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள்கிட்ட வந்துடும். இந்த வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, திண்டுக்கல்ல அமைஞ்சிருக்கக்கூடிய அருள்மிகு காளஹஸ்தீஸ்வரர் திருக்கோவிலுக்கு தான் போக போகிறோம். இந்த பயணத்தில் இந்த கோவிலுடைய தல பெருமை என்ன, எப்படி உருவானது அப்படிங்கிறது தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். திண்டுக்கல்ல இருந்து அபிராமி அம்மன் கோவிலுக்கு நடந்து போகக்கூடிய தொலைவில் இருக்கு, ஆட்டோ வசதியும் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். வாங்க நம்ம அபிராமி அம்மனை தரிசனம் செய்ய போகலாம். அருள்மிகு காளஹஸ்தீஸ்வரர் திருக்கோவில் மிக பழமையான சிவத்தலம் இது. சேர மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோயில் சோழர், பாண்டியர், விஜயநகர பேரரசுகள், மதுரை நாயக்க மன்னர்கள் யாவரும் பணிந்து போற்றி திருப்பணி செய்யப்பெற்ற பெருமை உடையது. இத்தலத்திற்கு விநாயகர் வன்னி விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறார். திண்டிமாசுரனை அழிக்க பைரவராக வந்த சிவன் பிரகாரத்தில் இருக்கிறார். இங்குள்ள ஒரு தூணில் பால துர்கை காட்சி தருகிறார், மற்றொரு தூணில் கருடாழ்வார் காட்சி தருகிறார். முன்மண்டபத்தில் சந்தான குரவர்களான மெய்கண்ட தேவர், மறைஞான சம்பந்தர், அருள்நந்தி சிவசாரியார், உமாபதி சிவசாகியார் ஆகியோர் இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் 64 நாயன்மார்களும் காட்சியளிக்கின்றனர். பிரம்மா தனக்கு ஏற்பட்ட தோஷ நிவர்த்திக்காக இங்கு சிவனை வேண்டி தவம் இருந்தார். சிவன் அவருக்கு ஒரு பத்ம அதாவது தாமரை தாட்சிக்கான மத்தியில் எழுந்தருளினார். இதனால் இவர் பத்மகிரீஸ்வரர் என்று பெயர் பெற்றார். பிற்காலத்தில் திண்டிமாசுரன் என்னும் அரசன் பக்தர்களை துன்புறுத்தவே சிவன் அவனை அழிக்க சென்றார். சிவனின் பார்வை பட்டதுமே திருந்திய அசுரன் தன் பெயரால் இத்தலம் திகழ வேண்டுமென வேண்டினான். சிவனும் அவ்வாறே அருள இத்தலம் திண்டீஸ்வரம் என்று பெயர் பெற்றது. திண்டீச்சுரம் எனும் இந்நகரை ஆண்டு வந்த திண்டிமாசுரன் தேவர்கள் மீது படையெடுத்து சென்றான். இதனால் தேவர்கள் பத்மகிரி சிவபெருமானை நாடினர். இறைவனும் சூழப்படை தாங்கி பைரவர் உருவெடுத்து அசுரர்களை அழித்தார். தங்களை காத்த பத்மகிரீஸ்வரனும் நன்றி செலுத்தும் விதமாக பாலன் எனும் சிவபக்தி நிறைந்த அரசனிடம் திண்டிமாபுரி அரசாட்சியை ஒப்படைத்துவிட்டு தேவர்கள் விண்ணுலகம் சென்றனர். தர்ம பாலனும் பத்மகிரியின் சிகரத்தில் பத்மகிரீஸ்வரருக்கு ஆலயம் கட்டினர். மொகலாய ஆதிக்கத்தின் போது மலை மீதுள்ள இறைவனும் இறைவியும் உற்சவ மூர்த்திகளாக நகருக்குள் இப்போதிருக்கும் காளஹஸ்தீஸ்வரர் ஆலய இடத்தில் வைத்து வழிபட்டனர். பின்பு காளஹஸ்தீஸ்வரரையும் ஞானாம்பிகையும் பிரதிஷ்டை செய்ய அவர்களுக்கு அதே பூஜை பெருமாளையும் தந்து வழிபட்டன. திண்டீஸ்வரம் என்ற பெயர் தற்போது திண்டுக்கல் என மருவியுள்ளது. எந்த கோவிலிலும் இல்லாமல் இங்கு இரண்டு மூலவர் சன்னதி உள்ளது இக்கோவிலின் சிறப்பம்சமாகும். இந்த கோவில்ல இரண்டு தரிசனம் இருக்குது. ஆரம்ப காலத்துல இங்க இருக்கக்கூடிய மலை கோட்டையில பத்மகிரீஸ்வரர் கோயில் இருந்தது. விழா காலங்கள்ல அடிவாரத்துல சுவாமி வருவார். இந்த கோவிலுக்கு இப்போது என்ன பெயர் அப்படின்னா அபிராமியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதே மாதிரி பத்மகிரீஸ்வரர் கோவில்னு சொல்லுவாங்க. இந்த மலையில இருந்து பத்மகிரீஸ்வரர் விழாக்காலங்கள் அடிவாரத்துல வரும்பொழுது இப்போ இருக்கக்கூடிய அபிராமி அம்மன் கோவில் இருக்கிற இடத்துல ஒரு மண்டபமும் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த பகுதியை ஆண்ட அச்சு தேவராயர் காலஹஸ்தியில அருளக்கூடிய காலஹஸ்தீஸ்வரர் மீது அதீத பக்தி வச்சிருந்தாரு. அவரை தன் இருப்பிடத்துல வழிபட நினைச்சு 1538 இந்த மண்டபத்துல காலஹஸ்தீஸ்வரரையும் ஞானாம்பிகையையும் பிரதிஷ்டை செஞ்சாரு. 1788 அந்நியர்கள் இந்த பகுதியில இருந்தப்போ மலை மீது இருந்த சிவன் அம்பிகைய இந்த மண்டபத்துல பிரதிஷ்டை செய்தனர். பிற்காலத்துல இந்த மண்டபமே கோயிலா கட்டப்பட்டது. தற்போதும் இங்கு இரண்டு சிவன் இரண்டு அம்பிகையர் தனித்தனி சன்னதிகள்ல காட்சி தர்றாங்க. ஆடி தை வெள்ளிகள்ல அம்பிகையார் இருவரும் சந்தன காப்பு அலங்காரத்துல காட்சி தருவார். தை அமாவாசை அன்று இவளுக்கு விசேஷ பூஜைகளும் நடக்கும். ஆரம்பத்துல இங்கு அம்பிகைக்கு சன்னதி கிடையாது. அனலன் எனும் அசுரனை அழிக்க காளி வடிவத்துல வந்த அம்பிகை இங்கு தங்கினார். உக்கிரமாக இருந்த அவளை சிவன் சாந்திப்படுத்தி மணந்து கொண்டார். அவ்வேளையில் அம்பிகை மிகுந்த பொலியுடன் அழகாக இருந்ததால் அபிராம அம்பிகை என பெயர் பெற்றாள். அபிராமம் என்றால் அழகு என்று பொருள். சித்திரையில் அம்பிகை அசுரனை அழித்து வைபமும் திருக்கல்யாணமும் இங்கு நடக்கும். சிவத்தலம் என்றாலும் இங்கு அம்பிகையே பிரதானம் பெற்றிருக்கிறாள். இப்பகுதியில் அபிராமி கோயில் என்றால்தான் தெரியும். இவளது உண்மையான பெயர் அபிராம அம்பிகை என்பதாகும். இப்பெயரே காலப்போக்கில் அபிராமி என மருவியது. அபிராமம் என்ற பெயர் மந்திர அர்த்தத்துடன் அமைந்திருக்கும். இப்பெயரை சொல்லி அம்பிகையை வழிபடும் போது அம்பாளுக்குரிய அத்தனை மந்திரங்களையும் சொல்லி வழிபட்ட பலன் கிடைக்கும். தை அமாவாசை என்று இவளுக்கு விசேஷ பூஜைகள் நடக்கும். முற்காலத்தில் இங்கு திருக்கார்த்திகை விழா மிக விசேஷமாக நடந்துள்ளது. பாகு சுபாகு எனும் இரு சிவபக்தர்கள் கார்த்திகை என்று தவறாது சிவனை தரிசிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தன. ஒரு சமயம் அவர்கள் இங்கு வந்தபோது சிவன் புலியின் வடிவில் சென்று அவர்களை கொல்ல போவது போல நடித்தார். சிவ தரிசனத்திற்கு பிறகு தங்களை உண்ணும்படி புலியிடம் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். புலியும் சம்மதிக்கவே சிவனை வணங்கிவிட்டு புலியிடம் சென்றனர். சிவன் சுயரூபம் காட்டி வாக்கு தவறாது அவர்களுக்கு முக்தி கொடுத்தார். கார்த்திகை அன்று சிவன் புலியாக வந்து வைபவத்தை இங்கு பாவனை செய்வார். அபிராமி அம்மன் கோவிலில் திருவிழாக்கள் நடைபெறுவது 12 நாட்கள். சித்திரை பெருந்திருவிழா ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் கோவிலில் கூடுவார்கள். சித்திரை கார்த்திகை நட்சத்திரத்தில் கொடியேற்றத்தோடு தொடங்கி சித்திரை நட்சத்திரத்தில் தீர்த்த வாரியுடன் திருவிழா நிறைவடையும். ஆடி சுக்கிர வார உற்சவம், சுவாமி அம்மாள் வீதி உலா, கடைசி வெள்ளி புஷ்ப பல்லக்கு ஏராளமான பக்தர்கள் கோவிலில் கூடுவார்கள். விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி உற்சவம், கந்தர் சஷ்டி விழா, கார்த்திகை தீப விழா, மார்கழி திருவாதிரை ஆருத்ரா தரிசனம், தை வெள்ளி, மாசி மகம், பங்குனி உத்திரம் ஆகிய தினங்களில் கோவிலில் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். அமாவாசை பௌர்ணமி பிரதோஷ நாட்களில் கோவிலில் பக்தர்கள் பெருமளவில் கூடுவார்கள். அபிராமி அம்மன் கோவில் திறக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை கோவில் திறந்திருக்கும். இதேபோல மற்றும் ஒரு பயணத்தில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.